இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கே ஆல்ரெடி வந்து ஒரு எபிசோடோட எண்டில் சௌந்தர்யா இந்த டிவர்ஸ் விஷயத்தில் ரொம்பவே கோபமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் வந்து கண்ணம்மா வந்து பாரதி மேலே ஒரு சாஃப்ட் கார்னராக வளர்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இப்போ புதுசாக வந்திருக்க ப்ரோமோ படி நமக்கு வந்து வெண்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கிறத பார்க்குறோம். இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபரினாவுடைய பிரேக்காக இருக்கலாம். அவங்க கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த சீரியலை கண்டினியூ பண்ணாமல் அவங்களுடைய மகப்பேர் வந்து ப்ரெக்னன்சி முடிச்சு தான் திருப்பி வருவாங்களா இருக்கும். ஸோ இந்த நடுவில் இருக்க இடைப்பட்ட கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியுடைய டிவர்ஸ், அவர் டிவர்ஸ் வேணும்னு ஒத்த காலில் நிற்க, அதை வச்சு நடக்க போகிற விஷயங்கள் தான் மோஸ்ட்லி கதையோட முக்கிய கருவாக இருக்க போகுதுன்னு தோணுது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு ஒரிஜினல்லாம் இந்நேரமும் வெண்பாக்கும் கொஞ்சம் ரோல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் பாரதியும் கொஞ்சம் குடிக்கிறது, ஏன்னா ஹேமாவை பற்றி தெரிஞ்சு குடிப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் நாளில் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ரஷப் பண்ணி முன்னாடியே தெரிய வைக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் வெண்பா இல்லாமல் கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஒரே ஒரு வருத்தமாக இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு பக்கம் ரோஷினியாக இருக்க ரோஷினி கண்ணம்மாவாக இருக்க ரோஷினி ஆகட்டும், இன்னொரு பக்கம் வந்து வெண்பாவாக இருக்க ஃபரினா, ரெண்டு பேருமே இல்லாமல் புது கண்ணம்மா வெண்பாவே கிடையாது அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு புது சீரியலை பார்க்குற மாதிரி அப்ரோச்சோட தான் போகணும். கதாசிரியர்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்க போகுது. நீங்கள் இந்த சீரியல் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்